السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்கள் மீது இறக்கப்பட்டதன் காரணமாக இப்படியான சந்தர்ப்பங்களை நமக்கு அல்லாஹ் அடிக்கடி வழங்கி கொண்டே இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இன்றைய தலைப்பு சொல்லுங்க. அறியாமையின் மூன்று வடிவங்கள். ஹைர், இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே இல்ம், அறிவு, அதனுடைய எதிர்கருத்து என்ன? அல் ஜஹில், அறியாமை. அதாவது ஒன்றினுடைய நேர்மறையான ஒரு விடயத்தை சொல்லி அதை விளங்கப்படுத்துறது ஒரு விதம், எதிர்மறையான ஒன்றை விளங்கப்படுத்தி புரிந்து கொள்வது என்பது இன்னொரு விதம். தொழுகையை விடுவதனால் ஏற்படும் பாதிப்புகள், அப்ப என்ன அர்த்தம்னா தொழணும். அறியாமையின் மூன்று வடிவங்கள் நம்மைய அதை படிக்கணும் என்றால் நாம் அதனுடைய அடுத்த பகுதி அறிவு, அதனுடைய வடிவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சைத்தானை பத்தி நம்ம படிக்கிறோம், சைத்தானுடைய வசாவிசுகள், ஊசலாட்டங்கள், சைத்தானுடைய மதாகில்கள், நுழைவாயில்கள் எல்லாம் நம்ம படித்தோம். சைத்தானுடைய எப்படி எப்படிலாம் மனிதனை வழிகெடுப்பாங்கிறத படிக்கிறோம், சைத்தானை பத்தி படிக்கிறோம். காரணம் என்னண்டா, பின்பற்றதுக்காக அல்ல, அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி. அதே போன்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சைத்தானை பத்தியும் சொல்றான், ஃபிரௌனை பத்தி சொல்றான், காரூனை பத்தி சொல்றான், அழிந்தவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வெற்றி பெற்றவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே உங்களுடைய வாழ்க்கை அந்த வெற்றி பெற்றவர்களுடைய வழிமுறையில், வெற்றி பெற்ற அடிப்படையில், வெற்றி பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி தருகின்றான். அதே போன்று நீங்கள் அழிந்து போவதற்கும், நீங்கள் இந்த உலகத்திலே தண்டிக்கப்படுவதற்கும், சோதிக்கப்படுவதற்கும், அதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை பெற்றுக்கொள்வதற்கும் காரணமாக இருக்கின்ற விடயங்கள் என்ன, அதை எந்த சமூகம் செய்தது, எப்படி செய்தது என்பதை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி நீங்க அதன் பக்கம் நெருங்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களுக்கு உபதேசிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல் ஜஹல், அறியாமை என்பது, ஒரு மனிதன் இந்த அறியாமையை பற்றி ஒரு முழுமையாக ஒரு அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அறியாமை குறித்து அறிவதும் ஒரு அறிவு தான். அது எப்படியெல்லாம் ஒரு மனிதனிடத்தில் அந்த அறியாமை இருக்கும், அந்த அறியாமையினுடைய வகைகள் என்ன, அறியாமை என்றால் என்ன, அறியாமை என்னென்ன வடிவங்களில் ஒரு மனிதனிடத்திலே வெளிப்படும், அதே போன்று ஒரு மனிதன் அறியாமையில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்கள் என்ன, போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த உரையில நம்ம பார்க்க போறோம். இந்த தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். ஹைர், அறியாமை என்று சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல சொல்ற அடிப்படையான விஷயம் என்னவென்றால், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் உங்களை உங்களோட தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்குகின்ற பொழுது நீங்க ஒன்றுமே அறியாதவர்களாக வெளியே வந்தீங்க. மனிதன் முதலாவது நான் அறியாமல் இருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த மனிதன் அறிய ஆரம்பிப்பான். அறிய ஆரம்பித்தால்தான் அவன் ஈமானை சுவைப்பான். ஈமானை சுவைத்தால்தான் அமல்களை சாலிகானதாக ஆக்குவான். அமல்கள் சாலிகானதாகினால் அவனுடைய வாழ்க்கை சீராகும். அவனுடைய வாழ்க்கை சீரானால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவான், மறு உலகத்திலும் வெற்றி பெறுவான்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க உங்களோட தாயிட வயிற்றுக்குள்ளே இருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றின பொழுது நீங்க ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள். சிலர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, இஸ் அலூன கானி ரூஹ், நபி உங்களிடத்துல ரூஹை பத்தி அவங்க கேட்கிறாங்க. நபியை நீங்க சொல்லுங்க, குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது அது என்னுடைய ரப்புடைய விஷயம், அது ரப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது எனக்கு தெரியாது. சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா அதே வசனத்துல சொல்றான் கடைசியாக, வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்க அறிவு கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனிதர்களை பார்த்தல என்ன சொல்றான், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, கொஞ்சம் அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப எனவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய அறிவினுடைய பருமனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபி, குர்ஆன் எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா என்ற நுழைவாயிலின் ஊடாக சூரா பக்ராவுக்குள்ள நீங்க செல்லின பொழுது அலிஃப் லாம் மீம், அல்லாஹ் இந்த மூன்று எழுத்துக்களை சொல்கின்றான். ஏன் சொல்லுகிறான், நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது. அலிஃப் லாம் மீம் மூன்று எழுத்துக்கள், அதுக்கு எவ்வளவுதான் அறிஞர்கள் விளக்கம் கொடுத்தாலும் இதுதான் விளக்கம் என்று சரியாக நாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், வீணா சொல்கிறான், இல்லை, மனிதன் குர்ஆனுக்குள்ள நுழைகின்ற பொழுது இந்த மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அடிப்படை ஆரம்பம் எனக்கு தெரியாது, அலிஃப்லாமியும் தெரியாது, அதுக்கு பிறகுதான் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபி உதல்லில் முத்தகீன், இந்த வேதம் இதில் எந்த சந்தேகம் கிடையாது, முத்தகீன்களுக்கு நேர் வழி காட்டும். அப்ப நுழைகின்ற பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் போகக்கூடாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மூன்று எழுத்துக்கு என்ன கருத்துன்னு தெரியாது. அப்ப அல்லாஹ் அறிந்தவன், நான் அறியாதவன் என்பது ஒரு மூமினுடைய அகராதியிலே மிக பிரதானமான வாசகமாக இருக்க வேண்டும். ஹைர், அல்லாஹு தஆலா பல இடங்களில் இந்த ஜஹல பத்தி சொல்கின்றான். ஜஹல் குர்ஆன்ல பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த அர்த்தங்கள் என்னென்ன என்னென்ன வசனங்கள் என்று சொல்லி அதை விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் போதாது, நம்முடைய தலைப்புக்கு வர வேண்டியிருக்கிறது. குர்ஆன்ல அல்ல அந்த ஜஹல் அறியாமை என்பதை கிட்டத்தட்ட 10-12 இடங்களில 10-12 விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறான். அதை அறிஞர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தையும் எடுத்துக்கொண்டால் ஜஹலை பொறுத்தவரையிலே அறியாமையில் மிகப்பெரிய அறியாமை என்ன தெரியுமா, அறியாமையில் மிகப்பெரிய அறியாமை என்ன சொல்லுங்க, யாருக்கு தெரியும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அறியாமையில் மிகப்பெரிய அறியாமை, நீங்க ஆர்வத்தோடு இருக்கணும், அப்படி கேட்டதை நீங்க பதில் சொல்லுவீங்க. ஹயர், அப்ப அறியாமையில் மிகப்பெரிய அறியாமை என்னவென்றால், தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை ஒரு மனிதன் அறியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அறியாமை. அவர் என்ன துறையில என்ன பிஎஸ்சி செஞ்சிருந்தாலும், என்ன துறையில ப்ரொஃபஸரா இருந்தாலும், அவர் எந்த துறையில கரைச்சு குடிச்சு அவருடைய நிலை இவரை போல ஒரு உலகத்தில் ஒரு அறிஞர் இல்லை என்று சொன்னாலும், யார் ஒரு மனிதன் அல்லாஹுவை அறியவில்லையோ அவன் உண்மையான அறிஞன் இல்லை. தன்னை படைச்ச ரப்புல் ஆலமீனால, தன்னை படைச்ச ரப்புல் ஆலமீனை ஒரு மனிதன் தன்னுடைய அந்த சிந்தனையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அந்த சிந்தனை அவனுக்கே பலனளிக்கவில்லை, அவனுடைய துனியாவுக்கும் பலனளிக்கவில்லை, மறுமைக்கும் பலனளிக்கவில்லை. ஏதோ துனியாவுடைய சில விடயங்கள் அது அல்லாஹ்வுடைய சுன்னா, அவர்கள் அந்த மூளையை வைத்து சிந்திக்கின்ற பொழுது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், அது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா வழிமுறை. ஆனால் இந்த சிந்தனை எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதை படைத்த ரப்புல் ஆலமீனை அந்த மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், உஃபி அம்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும், நீங்க உங்களுக்குள்ள பார்த்தாலே அல்லாஹ்வை நீங்க அறிந்து கொள்ளலாம். உஃபி அம்ஃபுசி, உங்களை நீங்க பாருங்க, உங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க, அஃபலா துபுசிரும், நீங்க பார்க்க மாட்டீர்களா, இந்த கண்ணை பாருங்க, இந்த மூக்கை பாருங்க, காதை பாருங்க, இந்த சிந்தனையை பாருங்க, இதையெல்லாம் உண்டாக்குனது யார், இதை படைச்சது யார், இதற்குரிய சக்தியை கொடுத்தது யார், சுபஹான் அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் அப்படி கேட்கிறான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நல்லுணர்ச்சி பெற வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்வான். அதிகமா அல்லாஹ் கேள்வி கேட்கறதை பாக்குறோம், சொல்லி போட அல்லாஹ் கலீலமா தக்கரும், கொஞ்சம் பேர் தான் நீங்க என்ன செய்வீங்க, நல்லுணர்ச்சி பெறுகிறீர்கள். அப்ப எனவே
ஜஹில் என்பதனுடைய மிகப்பிரதான ஜஹில் என்னவென்றால், அறியாமை என்னவென்றால், அல்லாஹுவ அறியாமை இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து ரூம்ல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலாக்கின் அக்ஸர அன்னாஸ் லா யஅலமூன், மக்களில் அதிகமானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப அறியவில்லை என்றால் என்ன? இல்முக்கு அடுத்த பகுதி என்ன? இல்முடைய எதிர்கருத்து என்ன? ஜஹில். மாஷாஅல்லாஹ். அப்ப அந்த ஜஹில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், வஅதல்லாஹ் லா யுஹலிஃபுல்லாஹ் வஅதா வலாக்கின் அக்ஸர அன்னாஸ் லா யஅலமூன், அவர்களில் அதிகமானவர்கள் அறியாமலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி போட்டு அடுத்தது சொல்கின்றான், இவங்க ஜஹில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய ஜஹில் எப்படிப்பட்ட ஜஹில் என்றால், இவர்களிடத்தில் ஒரு வகையான சின் அறிவு இருக்குது, ஆனால் இவர்கள் நிரந்தர ஜஹில் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் அறிய மாட்டார்கள், இவர்கள் அறியவில்லை என்று சொன்ன அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றான், யா அலமூன், அவர்கள் அறிகிறார்கள் தான், அவங்க அறிகிறார்கள் தான், அவங்க அறிகிறாங்க, அவங்கள்ட்ட அறிவு இருக்குது. ஆனால் யா அலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன், இந்த உலகத்தில் வெளிப்படையா தெரிகிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வானத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும், இந்த பூமியை பத்தி தெரியும், விவசாயத்தை பத்தி தெரியும், உடல்ல இருக்கிற நோய்களை பத்தி தெரியும், எல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விடயங்கள் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதை கொடுத்தால் இதை எடுக்கலும், இதை படித்தால் இதை சம்பாதிக்கலும், இதன் மூலமாக இதை அடைந்து கொள்ள முடியும் என்ற அறிவு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மறுமையை குறித்து, மறுமை நாள் குறித்து அவர்கள் பொதுபோக்கான நிலையிலே அலட்சிய போக்கில் இருக்கிறார்கள். இதுதான் அவர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய அறியாமை. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா அல்லாஹை பத்தி தெரியாது, மறுமையை பத்தி தெரியாது என்றிருந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்திலே ஜஹில் இருக்கிறது. இப்ப உதாரணமாக நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கலாம், நம்முடைய துறையிலே நாம் படித்த படிப்பு கிட்டத்தட்ட 18-20 வருஷம் நம்ம ஒரு துறையில படிச்சு, ஆரம்பத்தில் இனி ஸ்கூலுக்கு போய், அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம் போய், இப்படி எல்லாம் படிச்சு ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு தொழில் எடுத்திருப்போம், அல்லது ஒரு துறை சார்ந்து நாங்கள் படித்த படிப்பு இருக்கும். இந்த படிப்பு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, ஒரு பக்கத்தில் நம்ம அந்த படிப்பை வைப்போம், அடுத்த பக்கத்தில் மார்க்கத்தினுடைய கல்வி, அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி, சஹாபாக்களை குறித்து, இந்த அல்லாஹுடைய தூதருடைய செய்திகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த சஹாபாக்கள், தாபியன்கள், இமாம்கள், இவர்களை பற்றி நாம் எந்த அளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறோம், நம்பிக்கை கோட்பாடுகள் அகீதாவில் எங்களுடைய அறிவு என்ன, குர்ஆன்ல அதனுடைய விளக்கங்கள் தஃப்ஸீர்ல நம்முடைய அறிவு என்ன, ஹதீஸ்ல நம்முடைய அறிவு என்ன, அதனுடைய தரம் என்ன, ஃபிக்ஹில நம்முடைய தரம் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தால் நாங்களே நமக்கு தீர்ப்பு சொல்லிக் கொள்ளலாம், நாங்க அறிஞ்சு வச்சது அறிவா, அல்லது நான் எந்த ஜஹல்ல எந்த இடத்துல இருக்கிறேன். அறியாமையில் பல படித்தரங்கள் இருக்கிறது. அறியாமையினுடைய விளிம்பிலே நான் இருக்கிறேனா, அல்லது அறியாமை ஓரளவு தான் இருக்கிறது என்று நான் யோகிக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும், எனக்கு குர்ஆன் ஓத தெரியல, அல்லது குர்ஆனுடைய தர்ஜமா தெரியல, தஃப்ஸீர் தெரியல, அது மாதிரி ஹதீஸ்கள் தெரியல, அன்றாட வாழ்க்கையில செய்யற அமல்கள்ல எப்படி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை நான் செயல்படுத்தணும் என்பது எனக்கு தெரியவில்லை என்றால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க, மாஷல்லாஹ் நல்ல படித்தவர், நல்ல படித்தவர். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த படித்தவர் என்ற பட்டம், நீங்க படிச்ச துறையில அவங்கள படிச்சவர்னு சொல்றது தப்பு என்று சொல்ல வரவில்லை. மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் நீங்க குர்ஆன் சுன்னாவை படிக்கவில்லை என்றால் நாம் படிச்ச படிப்பு அது உண்மையான ஜஹில். எப்ப ஜஹிலா மாறும் என்றா, மார்க்கம் இல்லாம நீங்க எதையெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறீங்களோ அது ஜஹில். மார்க்கத்தை படிச்சுட்டு நீங்க எதையெல்லாம் படிச்சீங்களோ அதெல்லாம் அறிவுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அஸ்திவாரம் சீராக இருக்கிறது, நீங்க 10 மாடி 20 மாடியும் கட்டுங்க, அஸ்திவாரம் சீர் இல்ல, 2 மாடி 3 மாடி கட்டினாலும் அது இடிந்து உழுவதை எங்களால் தவிர்க்க முடியாது. ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, நம்ம கண் முன்னால பார்க்கும் பொழுது அது தகர்ந்து இடிந்து விழுவதை நாம் பார்ப்போம். எனவேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவில் என்னுடைய நிலை என்ன, ஜஹலில் என்னுடைய நிலை என்ன. நாம் மார்க்கத்துக்கு எந்த அளவு தூரம், நம்முடைய வாழ்க்கையில 35-40 வருஷ வாழ்க்கையில் நாம் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் நேரம் ஒதுக்கி இருக்கிறேன்,
என்னுடைய துறைக்காக இந்த உலகத்துல நான் 40-50 வருஷம் வாழணும், என் ஃபேமிலிக்காக, இந்த குடும்பத்துக்காக நான் சொத்து சேர்க்கணும் என்பதற்காக நான் படிச்சது. இப்ப ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் அந்த துறையில படிச்சா இந்த தொழில் கிடைக்கும், இதனால சம்பளம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், இது கூடாதுன்னு சொல்ல வரையில. ஆனா இதுக்கு நம்ம ஒதுக்கிற நேரத்தை நம்ம பார்க்கணும். ஒரு 25-30 வருஷம் நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், என்னென்ன எல்லாம் தெரியணுமோ அந்த துறையில படிச்ச நான் என் ரப்பை பத்தி எனக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்றதுக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன? நான் ஏன் இதை உணர்த்துகிறேன் என்றால், நாம் படித்த, நாம் தொழில் செய்கின்ற அல்லது நமக்கு பரிச்சயமான, நமக்கு ஈடுபாடான ஒரு விஷயத்த, ஒரு பேப்பர், ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு ஒரு பொது அறிவு, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. நீங்க ஒரு தொழில் சார்ந்த கல்வி இல்லாம பொதுவான ஒரு 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 விஷயத்த ஆர்வம் இருக்கும். சிலவங்க வந்து பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு வேற வேற ஆய்வு ஆற்றல்கள் இருக்கும், அவங்க பல ஆய்வுகள் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த துறையில அவங்கள பேச விட்டால் உலக நடப்புகள், உலக அரசியல், அந்த நாடு இந்த நாடு, அதனுடைய வளர்ச்சி, சர்வதேச பொருளாதாரம் எல்லாம் அக்குவராணியரா பேசுவாங்க. அவர் அந்த மனிதர்கிட்ட போயிட்டு நீங்க அல்லாஹ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்றால் வெக்கப்படுவார். அது வெக்கமல்ல, அதுதான் அறியாமை, அதுதான் அறியாமை. அந்த அறியாமை ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் என்னுடைய சிந்தனையை பயன்படுத்தவில்லை. நாங்க எதற்காகவோ நம்முடைய சிந்தனை பயன்படுத்தும், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் கண்ணை தந்தேன், கண்ணை கொண்டு என்னை நெருங்கினாயா, சிந்தனை தந்தேன், சிந்தனை கொண்டு என்னை நெருங்கினாயா, அல்லாஹ் கேட்க போற கேள்வி அதுதான். அப்ப எந்த கேள்விக்கு நாங்க தயார் செய்யணும், எந்த கேள்விக்கான விடையை நாங்க இந்த உலகத்துல தயார் செய்ய வந்திருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பு என்கிறத என்னுடைய வாழ்க்கையால வாழ்ந்து காட்டணும், அல்லாஹ் ரப்பு என்பதை நான் அறியணும், அல்லாஹ் ரப்பு என்பதை நான் உணரணும், அல்லாஹ் ரப்பு தான் என்பதை இந்த வணக்கங்களினால நிரூபிக்கணும். அப்படி இல்லாம ஏதோ தியரியாக எழுத்து வடிவில் படிப்பதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாங்க இருக்கிற ஜஹில்ல மிகப்பிரதான ஜஹில். இப்ப நான் பேசுறதுனால நான் பெரிய ஆலிம் அல்லது இன்னொரு ஆள் இந்த தலைப்பை பேசுறதுனால அவர் ஆலிம் நீங்க நினைச்சிட கூடாது. இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் நேரடியாக வஹீ சொல்லி தந்தாங்க. அதற்கப்பால் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டா கூட உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாத எத்தனையோ ஹதீஸ் இருந்தது. அப்ப எல்லாத்தையுமே அவங்க அறிஞ்சு வைக்கல, ஆனா அடிப்படை அம்சங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இஸ்லாத்துல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்துல எவ்வளவுதான் அறிஞனாக இருந்தாலும் அந்த மனிதன் முழுமையான அறிஞன் சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க இமாம்களை பார்த்தால் 500, 600, 800 புத்தகங்கள் எழுதினவங்க இமாம்கள் எல்லாம் கடைசி நேரத்துல வஃபாத்தாகிற நேரம் கூட இல்ம தேடிய நிலையில் தான் மரணிச்சாங்க. இன்னும் நான் படிக்கணும், இன்னும் நான் படிக்கணும்னு தான் மரணிச்சாங்க. ஏன்னால் இல்மு என்பது, அறிவு என்பது, நம்முடைய மடமையை போக்கின்ற அறிவு என்பது, அதுக்கு ஒரு எல்லை கிடையாது, நம்ம எல்லை வச்சிடக்கூடாது. ஆனால் நாங்கள் ஜஹில்ல இருக்கிறோம், நானும் தான் நீங்களும் தான், அதுல தராதரம் இருக்கிறது. ஒன்று பாஸ் ஆகிற ஜஹில், இன்னும் ஒன்று இருக்கிறது ஃபெயில் ஆகிற ஜஹில். நாங்க சித்தி அடைவதும் இருக்குது, சித்தி அடையாததும் இருக்குது. அல்லாஹ்விடத்துல போகும் பொழுது அல்லாஹ் எதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறானோ அதை இதையெல்லாம் நாம் அறிஞ்சு இந்த உலகத்துல செயல்படுத்திட்டேன், எனக்கு மேலதிகமா பெரிய அறிவெல்லாம் இல்லை என்று இருந்தால் நாம் அல்லா இடத்துல ஓரளவு தப்பிக்கலாம். மேலதிகமாக நாங்கள் ஏன் இல்ம தேர்றோம் என்றால் எங்களோட நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி இன்னும் இன்னும் சுவர்க்கத்தினுடைய தரஜாக்கள்ல உயர்ந்து நபிமார்கள், சித்தீகங்கள், சுஹதாக்களோட இருக்கணும் என்பதற்காக. அப்ப நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கணும்? எதிலுமே உயர்வானதான் மனிதன் தெரிவு செய்வான். அவன் ஒரு எந்த ஒரு பொருளை அவனுக்கு எடுக்கிறதாக இருந்தாலும் உயர்வானதான் தேர்ந்தெடுப்பான். ஆனால் இந்த மறுமையினுடைய வாழ்க்கையில், சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையில் மட்டும் மனிதனுக்கு தெரியுது சொர்க்கம்தான் எனக்கு வேணும், மர்மதான் நிலையானதுன்னு தெரியுது. தெரிஞ்சும் கூட நம்ம கொடுக்கறது துனியாக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். வாழ்க்கையில் அதிகமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில துனியாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். காரணம் என்னென்றால் உலகத்துல எல்லா விஷயத்திலும் நல்லதை தெரிவு செய்யற மனிதன் தனக்கு ஒரு மனைவி தேவைண்டால் அதை தெரிவு செய்யறதுக்கு அவன் எவ்வளவு யோசிக்கிறான், தனக்கு ஒரு வீடு தேவைண்டால் அந்த வீட்டை கட்டுறதுக்கு எப்படி கட்டணும், அதை எப்படி எப்படி பெயிண்ட் அடிக்கணும், என்ன லைட் எங்க போடணும், எல்லாம் எந்த மாப்பிள்ளை படி, இப்படி எல்லாம் அவன் யோசிச்சு யோசிச்சு அவன காலத்தை நேரத்தை செலவழிப்பான். அப்ப சாதாரண இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவைகள் அடைஞ்சு கொள்றதுக்கே மிக தரமானதை யோசிக்கிற மனிதன், ஆனால் மறுமையினுடைய கல்வி, மறுமைக்கு பயனளிக்கிற கல்வி, மறுமையில நான் அல்லாஹ் சந்திக்கும் போது அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமே, அதுதான் நிலையானது, அந்த சொர்க்கம் தான் நிலையானது. இந்த உலகம் எல்லாம் தற்காலிகமானது தெரிஞ்சு ஆழமா உள்ளத்துல பதிஞ்ச பிறகும் இதை விட்டும் அவன் தன்னை அப்புறப்படுத்தி கொள்கிறான். அப்ப இது ஜஹில்ல மிகப்பெரிய ஜஹிலா இல்லையா? தெரியாம இருந்தா பரவாயில்ல,
தெரிஞ்சும் நான் தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சும் நான் தெரியாமல் இருக்கிறேன் என்றால் நான் ஜஹில்ல, இந்த அறியாமையில எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை நாங்க என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது இந்த ஜஹில நாங்க அடிப்படையில ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, அல்லாஹ் அறியாமல் இருக்கிறது. அல்லாஹ் அறியாமல் இருக்கிறதுக்குள்ள மார்க்கம் முழுமையா வந்துடும். மார்க்கத்தை பத்தி அறிவு இல்லை என்றால் அதுக்கு நம்ம ஜஹில்னு சொல்லுவோம். வேற எந்த துறையில நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, யார் எதை படிச்சிருந்தாலும் சரி, அதற்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அறிஞர் என்று சொல்ல முடியாது. புரியுதா? இப்ப சில இதை பிற மதத்தவர்கள் பார்க்கின்ற பொழுது என்ன, நீங்க அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அறிஞர்னா, அப்ப அடுத்தவங்க அறிஞர் இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புவார்கள். நாம் பார்க்கின்ற பார்வை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு சொல்லி தந்ததை சொல்றோம். அடுத்தவங்க என்ன கோணத்துல பார்த்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் பாக்குறோம் பார்க்கணும். அப்ப எனவே ஒரு மனிதன் அறிஞன் என்று சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹுவை அறிந்திருக்க வேண்டும், அல்லாஹுடைய கலாவை அறிந்திருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் அறிஞ்சிருக்கணும், இந்த முழுமையான இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்களை அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் அவன் அறிவினுடைய வாசலுக்குள்ளே நுழைகின்றான். அப்ப அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களை அவன் படித்துக் கொள்வான். இது ஒரு அம்சம். இரண்டாவது, இந்த ஜஹில் என்பது எங்கு பிரயோகிக்கப்படுகிறது என்று சொன்னால், அறியாமை பண்பாட்டு ரீதியிலான அறியாமை. ஒன்று அறிவு சார்ந்த அறியாமை, புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒன்று அறிவு சார்ந்த அறியாமை, இது வந்து நமக்கு தெரியும், அறிவில்லை மார்க்கத்தை பத்தி தெளிவில்லை என்றால் இந்த அறியாமை இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்கிறது, பண்பாடு சார்ந்த அறியாமை. ஒருவிடத்தில் நல்ல குணம் இல்லை என்றால் அவர் ஜஹில்ல இருக்கிறார். நல்ல குணம் இல்லை என்றால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வாரத்துக்கு முற்பட்ட காலங்களை அய்யாமுல் ஜாஹிலிய. ஆனா அந்த காலத்துல இருந்தவங்க வந்து அறிவுல பின்தங்கி இருந்தாங்களா? இல்ல, அறிவுல பின்தங்கி இல்ல. அதனாலதான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய கலாம், இந்த முஜிசாவை அற்புதமான குர்ஆன அல்லாஹ் அவர்களுக்கு சவால் விடுறானா என்ன அர்த்தம் என்றா, அந்த அளவுக்கு கவிஞர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த கவிஞர்கள் முட்டாள்கள்ட்ட போயிட்டு அவங்களே சொல்லிப்பாங்க, நாங்களே முட்டாள்கள், எங்களோட அல்லாஹ் சவால் விட்டு அல்லாஹ்க்கு தேவையான கேட்டு அதை அதை வச்சே மடக்கி விட்டுருவாங்க. ஆனால் அல்லாஹ் கலாம இறக்குறான், அவங்க அதுக்கு போட்டியாக வசனங்களை கட்டுறாங்க, அல்லாஹ் சவால் விடுறான் ஏழு மண்டா செஞ்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் சவால் பெறுறது, அவங்க எவ்வளவு பெரிய அறிஞர்களா இருந்திருப்பாங்க. கவித்துறையில், அரபு இலக்கியத்தில், அரபு அந்த மொழியியல் சார்ந்து எவ்வளவு பெரிய கவிஞர்கள்லாம் இருந்தார்கள். அது அரேபிய, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் உள்ள அந்த அரபிய இலக்கியத்தை எடுத்து பார்த்தா விளங்கும். அப்ப எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய கவிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர்களுடைய அந்த ஜாஹிலியா காலத்துல அவர்கள் திசைகளை எல்லாம் இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை வச்சு கண்டுபிடிப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதாவது இன்றும் கூட படிச்சு கொடுப்பாங்க சில மதரசாக்கள். ஹைர், அதுல சாதக பாதகமான சில விஷயங்களுக்கு அது ஒரு பக்கத்துல இருக்கு. அப்படி ஒரு கலை இருக்கிறது, அதாவது இல்முல் அஃப்லாக், வான சாஸ்திர அறிவு. அப்ப எனவே இந்த அதுல எடுக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்குது, அப்ப எடுக்கக்கூடாத பகுதிகளும் இருக்கு. எல்லாத்துலயுமே அதை பிரிச்சு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வானத்தை வச்சு அந்த நட்சத்திரங்களை வச்சு குறி பாக்குறது, சூரியன் பாக்குறது, சாஸ்திரம் பாக்குறது, மூட நம்பிக்கை கொண்டு வரது எல்லாம் தெளிவான ஹராம், கூடாது. அப்ப சிலர் திசை அறிந்து கொள்வார்கள். அப்ப ஜாஹிலியா காலத்தில் இருந்தவங்க எப்படி என்றால், ஒரு வானத்தை பார்த்தால் திசைகளை அறிந்து கொள்வார்கள். அதே மாதிரி இன்னும் பல அறிவுகள் அவர்களிடத்துல இருந்தது, துறை சார்ந்த அறிவுகள் அவங்களிடத்துல இருந்தது. ஆனால் நாம் சொல்றோம் ஜாஹிலியா காலம் என்று. அப்ப ஜாஹிலியா காலம் என்று எதை மையப்படுத்தி அவர்களுக்கு சொல்லப்படுது? ரெண்டு விஷயம் உண்டு. அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வையும் தெரியும் அவங்களுக்கு, அறியாம இல்லை. அவர்களிடம் இருந்த அந்த பண்பாட்டு ரீதியிலான வீழ்ச்சி, பண்பாட்டு ரீதியிலான பிரச்சனையும், இன்னும் ஒன்று வேணுமென்ற தற்பெருமை. நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, இவர் நம்பிக்கையானவர், எல்லாம் தெரியும். ஆனால் வேணுமென்றே பொறாமையின் காரணமாகவும் அந்த தற்பெருமை, ஈகோன்னு சொல்லுவோமே, விட்டு கொடுக்கல, நான் இறங்கி போக மாட்டேன் என்ற அந்த மமதையும் அவரிடம் இருந்தது. அப்ப அதனாலதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்துல வாழ்ந்த யூதர்கள், நசாராக்கள் எல்லாருமே அப்ப ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அடிப்படை வந்து நம்ம சொல்லுவோம் என்ன, அவங்களிடத்துல இருந்த பண்பாட்டு வீழ்ச்சி. அதே மாதிரி அவர்கள் அல்லாஹ் அறிஞ்சாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அறிவு என்பது ஈமான் அல்ல, இல்மு வேற ஈமான் வேற. அறிந்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களா என்ன, இல்ல. நிறைய பேருக்கு அறிவுண்டாலும் அந்த அறிவுல வித்தியாசம் இருக்குது. அப்ப அறிந்து கொண்டிருக்கிறார்கள், ஈமான் கொள்ளவில்லை. சிந்தனையில் இருக்கிற கல்புக்கு வரையில் சொல்றது. அப்ப அந்த காலத்தை எடுத்துக்கொண்டால்
பண்பாட்டில் சரியான வீழ்ச்சி இருந்தது. எப்படி வீழ்ச்சி இருந்தது என்றால், அவர்கள் ஒரு சிறிய விடயத்துக்காக பல வருடங்கள் சண்டை பிடிப்பார்கள். அந்த வைராக்கிய தன்மை இருந்தது, அந்த போர் உணர்வு இருந்தது, அதே மாதிரி பல கோத்திர வெறி இருந்தது, ஜாகிய கால பண்பாடுகள் நிறைய இருந்தது. நல்ல பகுதியும் சிலது இருந்தது, நல்ல மனிதர்களும் இருந்தாங்க, நல்ல பகுதியும் இருந்தது, எல்லா காலத்தையும் உள்ளதுதான். அதே மாதிரி இந்த காபாவை நிர்வாணமா சுத்துறது, அதே மாதிரி மதுபானம், விபச்சாரம், வட்டி, கொலை, கொள்ளை, எவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்ப என்ன கோணத்துல பார்க்கப்படுது என்றால், நம்பிக்கை சீரில்லை, அதே நேரம் பண்பாட்டு வீழ்ச்சி, இந்த ரெண்டு ஜகலும் அவங்களிடத்துல இருந்தது. ரெண்டு வகையான ஜகலும் இருந்ததுனால் ஐயாமுல் ஜாஹிலியா. அப்ப வரலாற்றிலே மிக மோசமான ஒரு காலப்பகுதி என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. அந்த காலத்துலதான் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புறான், கிறிஸ்து பின் 570 காலப்பகுதிகள். அப்ப இந்த இடத்துல தான் நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, வந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல பிரச்சாரம் செய்யறாங்க, எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை மாத்துறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களிடம் குடிகொண்டிருந்த விடயம், அல்லாஹ் பற்றி தெளிவான அறிவு அவர்களிடத்தில் இல்லை. தெளிவான அறிவு இருந்தா நம்பி இருப்பார்கள். ஆனா அவங்ககிட்ட போய் கேட்டிருந்தா, அவங்ககிட்ட இந்த வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு என்று கேட்டா, அவங்க அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. குர்ஆன் அப்படி தான் சொல்லுது, அது தெரியும் அவங்களுக்கு. ஆனா அல்லாஹ்வோடு ஒன்று சேர்த்தாங்க, அல்லாஹ்வோடு ஒன்று சேர்த்தார்கள். அதே போன்று அவர்களிடத்தில் நல்ல குணங்கள், பண்பாடுகள் அரிதாகவே இருந்தது. நிறைய மனிதர்கள் வீணான சச்சரவு சண்டைகள் அவருடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், இந்த ஜாஹிலியத்து ஜஹில் என்பது அந்த காலத்துக்கு மட்டும் உள்ளதல்ல, அந்த காலத்தில் நடந்த விடயங்கள் மீண்டும் ஒரு காலத்தில் நடந்தால் அதுவும் ஜாஹிலியா தான், அதுவும் ஜாஹிலியா காலம் தான். அப்ப அந்த காலத்துல நம்ம சொல்லுவோம், பார்த்தீர்களா ஜாஹிலியா காலம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது. ஆனால் அந்த ஜாஹிலியத்து வந்து, அந்த ஜாஹிலியத்து வந்து எப்படிப்பட்ட ஜாஹிலியத்து என்றால், ஓரளவு பரவாயில்லை இன்றைய ஜாகிலியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது. அந்த ஜாகிலியத்தில ஒரு சில குற்றம் குறைகள் இருந்தது, ஆனால் இன்று முன்னைய நபிமார்களுடைய கவுங்கள்ல கூட்டங்கள்ல என்னென்ன குற்றச்செயல்கள் எல்லாம் இருந்தோ அந்தந்த எல்லா குற்றச்செயல்களும் இந்த சமூகத்தில் இருக்குது. கொலை இருக்குது, கொள்ளை இருக்குது, விபச்சாரம் இருக்குது, வட்டி இருக்குது, சூது இருக்குது, மது இருக்குது, எல்லா வகையான குற்றங்களோட சேர்த்து வித்தியாசமாக அறியப்பட்ட காலங்கள் இருக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாத் காலத்துல, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத் காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத் காலத்துல, எல்லாமே இந்த காலத்திலும் இருக்குது. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த காலத்தை எடுத்தால் ஜாஹிலியத்தினுடைய முழு வடிவமாக இருக்கிறது இந்த காலம். அப்ப எனவே நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப இஸ்லாம் ஜாஹிலியத்தை என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான கண்ணோட்டத்தையும் சொல்லுகிறது. ஒன்று அறியாமை, இன்னொன்று பண்பாட்டு வீழ்ச்சி. பண்பாட்டுல வீழ்ச்சி இருந்தா அறியாமை. ஹைர், அதனாலதான் இப்ப அப்படி வாங்க, இந்த ஒரு புரிதலோட வாங்க. இப்ப அந்த காலத்துல என்ன, காபாவை நிர்வாணமா சுத்தினாங்க. இன்னைக்கு முழு உலகத்தையும் அரை நிர்வாணமா சுத்திருக்காங்க, அது காபாவை சுத்தினாங்க, வலதா? சரி, அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்தைய ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஜாஹிலியத் மிக மோசமாக இருக்கிறது, எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த புரிதலோடு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன பைன யதை ஸா லா அய்யாமன் யன்ஸிலு ஃபீஹல் ஜஹல், அதாவது கியாமத்து நாள் நெருங்க நெருங்க ஜஹில் இந்த உம்மத்துக்கு வரும்னாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கியாமத்து நாள் நெருங்க நெருங்க இந்த உம்மத்துக்கு ஜஹில் வரும்னாங்க. அதே மாதிரி இல்ம் உயர்த்தப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ம் உயர்த்தப்படும். அப்ப ஜஹில் வரும், உயர்ஃபு ஃபீஹில் இல்ம், யன்ஸிலு ஃபீஹில் ஜஹில், உயர்ஃபு ஃபீஹில் இல்ம். கியாமத்து நாள் நெருங்க நெருங்க ஜஹில் வரும், அந்த காலத்துல இல்ம் என்ன செய்யும், உயர்த்தப்படும். இப்ப நம்ம வந்து என்ன யோசிப்போம், இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஜஹில் எதுங்கிறது சொன்னதுனால உங்களுக்கு இது ஓரளவு புரியுது. இப்ப நாங்க அந்த புரிதல் இல்லாம பொதுவாக சிந்திக்கிறதா இருந்தா, இன்றைக்கு தான் நவீன உலகம், டெக்னாலஜி வளர்ந்திருக்குது, கைக்குள்ள உலகம், நினைச்சா பார்க்கலாம், நினைச்சா பேசலாம், வெளியே போவே தேவையில்லை, உலகமே கைக்குள்ளே இருக்குது. எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி, ஒரு சுவிட்சை போட்டா லைட் பத்துது, எவ்வளவு அந்த காலத்துல பாருங்க, இருட்டுக்குள்ள 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. இப்ப மொபைல் போன் சும்மா டச் பண்ண எங்கேயோ போகுது, எல்லாம் யோசிப்போம். இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை வச்சு ஒரு மனிதன் என்ன செய்வான், அன்னைக்கு எவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்கிறது அப்படிதான் நம்ம சொல்லுவோம், அப்படியா இல்லையா? இப்ப வளர்ந்த நாடுகள்னு சொல்ற எதை சொல்லுவோம் நாங்க, எல்லா மோசமான செயல்பாடுகள், கெட்ட விடயங்கள் ஆணும் ஆணும் செய்யறதுக்கு அனுமதிச்சு அந்த நாடு வளர்ந்த நாடு. அரை நிர்வாணமா அல்லது முழு நிர்வாணமா போனா அது வளர்ந்த நாடு, நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நெருங்க நெருங்க ஜஹில் வரும்னாங்க. அப்ப என்ன ஜஹில்,
மார்க்கம் பற்றிய ஜஹில், பண்பாடு சார்ந்த ஜஹில் இல்ல. மார்க்க பத்தி அறிவில்ல, பண்பாடு சார்ந்த அறிவில்ல, பண்பாடு குணங்கள் இல்லாமல் போய்விடும், அறிவி போய்விடும், அப்படியே இல்லாமல் அரிதானாக மாறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அர்த்தம் என்னவென்றால், காலம் போக போக மோசமான காலம் தான் வரும். முன்னால உள்ளதை விட பின்னால வர காலம் மோசமானதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், போக போக கியாமத்து நெருங்க நெருங்க அறியாமை வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சமூகத்தில் அறிவு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கட காலத்தில் இருந்த அறிவு, குர்ஆனுடைய அறிவு இருந்தது, ஹதீஸுடைய அறிவு இருந்தது. அங்க யாரும் செவ்வாயை பத்தியோ சந்திர மண்டலத்தை பத்தி யோசிச்சு பெரிய கற்பனை ஆய்வுகள் செய்யல. ஆனால் அது அறிவு சார்ந்த சமூகம்னு சொல்றோம். சஹாபாக்குடைய காலம் தாபியின்கள் தபா தாபியினுடைய காலம் இல்ல பரக்கத்தா இருந்தது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் முஸ்லிம், திருமிதி, நசாஇ, இப்னு மாஜா, அபூ தாவூத், இமாம் ஷாஃபி, அஹ்மத், மாலிக், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பத்து இமாம்கள் இந்த தோன்றிய காலங்கள் அறிவு மறுமலர்ச்சியோட இருந்த காலம். அங்க யாருமே அதை ஜாகிலிய காலம் முஸ்லீம் சொல்ல மாட்டான். பாத்தீர்களா, இமாம் புகாரி எவ்வளவு பிற்போக்குவாதத்தில் இருந்தார். இன்றைக்கு தானே நீங்க கூகுள்ல ஒரு ஹதீஸ் ஒரு துண்டை போட்டா எல்லாம் வருது. இவன் புகாரி 13,000 கிலோமீட்டர் போய் தேடி இந்த புகாரியை தேக்கணுமா? அப்படி ஒரு முஸ்லீம் சொல்ல மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நாங்க புகாரி அடிச்சா ஒரு ஹதீஸ் ஒரு துண்டு அடிச்சா இந்தந்த கிரந்தத்துல எப்படி இப்படி வருது எல்லாம் ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட், ஒரு செகண்ட் ஒரு நொட்டி போடுது எல்லாமே வருது. அப்ப ஏன் இதெல்லாம் இன்றைக்கு நம்ம சேகரிச்சு வச்சிருக்கிறோம் கையில? சும்மா ஒரு போன்லயே என்ன 1,00,000, 2,00,000 புக் இருக்குது. அப்ப இமாம் அபு இந்த இமாம் புகாரி 13,000 கிலோமீட்டர் ஒட்டகத்திலையும் காலு நடந்து நடந்து சுத்தி சுத்தி புகாரிய சேர்த்தாங்களே. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த உலகத்தை ரெண்டு முறை சுத்தி சுத்தி வந்தாங்களே. அப்ப இவங்க எல்லாம் வீணாக காலத்தை செலவழிச்சாங்களா? அவங்க செஞ்ச உழைப்பு, அவர்கள் அப்படி உழைக்கவில்லை, சேர்க்கவில்லை, அவர்கள் அப்படி கஷ்டப்படவில்லை என்றால் இன்று நாங்கள் அறுவடை செய்ய மாட்டோம். நாங்க அதாவது மேலே ஏறிட்டு ரெண்டாம் மாடி மூணாம் மாடிக்கு மேல ஏறிட்டு ஏணியை தட்டி விடுற மாதிரி இறங்கிக்க மாட்டோம். அதுல இருந்து சாக வேண்டியதான், ஒண்ணும் இல்லாம சாப்பாடும் இல்ல, ஒன்றும் இல்லாம. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப அந்த காலத்தை நாம் ஏன் அறிவார்ந்த காலம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவு இருந்து. ஆனால் வேறு பக்கத்துல பிரச்சனைகள், அது எல்லா காலத்திலயுமே உள்ள விஷயம் தான். ஒப்பீட்டளவிலே அபு சுரார் ராசியை போலயோ, அபு ஹாத்திம் ராசியை போலயோ, அஹமதை போலயோ, அம் நசையை போலயோ, யஹ்யபுல் ஐன போலயோ, அலீபுல் மதீனியை போலயோ, அப்துல் ரஹ்மான் மஹதி, இவர்கள் எல்லாம் சொன்னவங்க எல்லாம் ஹதீஸ் துறையினுடைய மிகப்பெரிய மலைகள் என்று சொல்லுவாங்க. சுஃபியான் உயைனா, சுஃபியான் சௌரி, இப்ப இவங்களெல்லாம் அறிஞர்களா? அல்லது இன்று இருக்கின்ற ஒருவரை விரல் விட்டு நாலு பேரை சொன்னா இவங்க அறிஞர்களா? ஏண்டா அவங்களோட கால் தூசி கூட வரையலாது. ஏண்டா அவங்க வகையால் சிறப்பிக்கப்பட்டவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நூற்றாண்டுகளை சிறப்பிச்சு சொன்னாங்க. அப்ப எனவே அது அறிவுடைய காலம். செல்ல 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 இன்றைக்கு அறிஞர்கள் இல்லை, ஆனால் அறிவு என்ற அந்த மமதையில் இருக்கின்ற நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். இருக்கிறது கொஞ்சம் போல, இருக்கிறது அற்பமான அறிவு தான். ஆனா அவரு எல்லா அறிஞர்களை விட உயர்ந்தவரை போன்று பேசுவார், எல்லா அறிஞர்களையும் மட்டம் தட்டி பேசுவார். அப்ப எனவே இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காலம் போக போக என்ன வரும்? ஜஹில் ஏற்படும், ஜஹல் கூடிக்கொண்டே போகும். அப்ப இந்த ஜஹல் ரெண்டு விதமா வரும். எப்படி வரும்? ஒன்று, ஈமான் நம்பிக்கையில உள்ள கோளாறு, சரியான கொள்கை அது அந்நியமா மாறிடுச்சு. சரியான கொள்கையை சொல்லி கொடுத்தால் இல்ல, எங்க வாப்பா அம்மா சொன்னதுதான் மார்க்கம் என்று பின்பற்ற ஒரு நிலை வந்துருச்சு. அப்ப அகீதா அது அந்நியமாக மாறிவிட்டது. நம்பிக்கை, சரியான நம்பிக்கை கொள்கை இல்லை. இபாதத்துல மூட நம்பிக்கைகள், பிதாத்துகள், அதை சரியான ஒரு நிலைப்பாடுல சொன்னால் அது நமக்கு புரியாத, பல பேருக்கு புரியாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அப்ப இப்படி ஜஹல் கூடி 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 மார்க்கம் அல்லாத விடயங்கள் மார்க்கமாக ஆக்கப்பட்டு விட்டது. அப்ப எனவே அது அதனால வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எப்படின்னு சொன்னால், நம்ம நிராசை அடைஞ்சிடக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் பேசி, எவ்வளவுதான் கழிச்சு, எவ்வளவுதான் சொல்லி, எவ்வளவுதான் பயன் பண்ணி, எவ்வளவுதான் தப்சீர் வந்து, எவ்வளவுதான் புத்தகம் வந்து மக்கள் திருந்துறாங்க இல்லை என்றால், அதான் அல்லாஹ்வுடைய சுன்னா. இந்த உலகத்துல மனித நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், வலவ் ஷா ரப்புக்கல ஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ அஃஅந்த துக்ரிஹு அன்னாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். அல்லாஹ் நாடுனா இந்த உலகத்துல எல்லாரும் ஈமான் கொள்வார்கள். அல்லாஹ் நாடுனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஈமான் கொள்வார்கள். அல்லாஹ் நாடு இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய ஹிக்மத் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க நிராசை அடைஞ்சிட கூடாது. நம்ம நினைப்போம், வீட்டுல நம்ம எவ்வளவு பயன் கேட்கிறோம், எவ்வளவு மார்க்கேஷன் வீட்டுல சொல்றோம், சரி என்ன பொண்டாட்டி திருத்தியெல்லாம் போதே, என்ன மகனை திருத்தியெல்லாம் போதே. நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட சிறந்தவரும் இல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாத்தோட சிறந்தவரும் இல்ல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மனைவி அப்படிதான் இருந்தாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நீங்க சிறந்தவர் அல்ல. அப்ப யோசித்து பார்க்க அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் போக போக அறியாமை, ஆனால் அறியாமை வரும், அறிவு உயர்த்தப்படும். ஆனா நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நிலையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? அல்லாஹ் வந்து ஒரு பாதையை காண்பித்து தந்த பின்னால் அதுல இருந்து நாம தூரமாகிறோம் என்றால் அதை விட துர்பாக்கியமான நிலை கிடையாது. அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தாரா, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, பயான் கேட்கறதுக்கு, மார்க்கத்தை அறியறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். ஒரு சந்தர்ப்பத்துல நான் இந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கிட்டேன் என்று சொல்லிக்க பிறகும் நீங்க ஏதாவது ஒன்று இதைவிட பெருசாக ஏதாவது ஒன்று நினைச்சு போறீங்கடா, அது ஷைத்தானுடைய வலைக்குள்ள மாட்டிக்கொள்றீங்க. அது நான் பேசுறதுனால அல்ல, குர்ஆன் சுன்னாவுடைய மஜ்லிஸ புறக்கணிக்கிறதுனால அல்லது அதை விட்டு போறதுனால. உங்களுக்கென்று ஒரு தெளிவான பாதை அல்லாஹ் காட்டி தாரான், அதை விட்டு நாங்க ஓரமாகிறோம், ஒதுங்கி விடுகிறோம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தான் நல்லதுக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்த பின்னால் என்ன வழிகெடுக்க ஆரம்பித்து விட்டான் நம்ம யோசிச்சு கொள்ள வேண்டும். அப்ப எனவே எங்களை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டு, எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? ஜஹில் நீங்கும் வரை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு கட்டத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது, இப்ப இந்த குணம் சார்ந்த ஒரு ஜாஹிலிய சொன்னேன், இப்ப அறிவு சார்ந்த ஜாஹிலியத்துல வீழ்ச்சி வரும். குணம் சார்ந்த ஜாஹிலியத்து ஏற்படும். எப்படி? ரசூலுல்லாஹ் காலத்திலையும் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. புகாரில் வரக்கூடிய செய்தி, அபூதர் அல் கிஃபார் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமைக்கு ஒரு தாயை குறிச்சு ஒரு ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. தாயை குறிச்சு ஒரு வார்த்தையை, ஒரு வார்த்தையை தான் மேலதிகமா ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு தெரிய வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபாதர், அபூதர்ரே, இன்னக இம்ரவுன், இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர்ரே, நீங்க ஒரு மனிதர், எப்படிப்பட்ட மனிதர்னா உங்களுக்கு ஜாஹிலிய குணம் இருக்குது. அவர் இஸ்லாத்துல தான் இருந்தார், முஸ்லீமத்துல இருந்தார். இதை அறிவிக்கிற ராவி சொல்றாரு, அதாவது அபூதர் அல் கிஃபார் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமையும் பாக்குறாங்க ஒரு ரபதான் இடத்துல. பார்க்கின்ற பொழுது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரெஸ் போட்டிருந்தாங்க, ஒரே மாதிரி. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு ஆடையும் அப்படி, அவங்களோட அடிமையர் ஆடையும் அப்படி, ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே தரத்துல உள்ள ஆடை அணிந்திருந்தார்கள். அப்ப என்ன அபூதர் இப்படி அப்படின்னு சும்மா ஆச்சரியமா கேட்ட பொழுதுதான் சொன்னாங்க, அபூதர் அல் கிஃபார் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த அபூதர் அல் கிஃபார் இப்படி திட்டினாங்களே, ஆதாரம் எடுக்க கூடாது. விளைஞ்சா என்ன அவங்க உணர்ந்து கொண்டாங்கிறத பாக்கணும். அப்ப என்ன காரணத்துக்காக நீங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, அவருக்கும் அதே ட்ரெஸ் கொடுத்திருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அடிமைக்கு நான் தவறாக பேசிட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாங்க, அபூதர்ரே, உங்களோட ஜாஹிலிய குணம் இருக்குன்னு சொல்லி அதுலேருந்து நான் என்ன திருத்தி கொண்டேன். நான் அணிறத ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களோட அடிமைகள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க உண்றதை, நீங்க உண்றத அவங்களுக்கு உண்ண கொடுங்க, நீங்க அணிறத அவங்களுக்கும் அணிய கொடுங்க. சுபஹானல்லாஹ், தொழிலாளர்களுடைய உரிமையை பற்றி அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டாங்க. கணேஷா, இன்றைக்கு நாம தெளிவாக பார்க்கிறோம். அப்ப எனவே தான் அபூதர் அல் கிஃபார் சொன்னாங்க, அந்த ஒரு விடயத்தினால் நான் இதை அணிவிக்கிறேன். அப்படின்னா அவர் எந்த அளவு தூரம் அவரை கவனிச்சிருப்பாரு, உடையில இருந்து அவர உணவுல இருந்து எவ்வளவு தூரம் கவனிச்சிருப்பாரு, சம அளவுல வச்சு பார்க்கிறால். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த இடத்துல இந்த ஹரிசு நாயன் சொன்னால், அபூதர் அலி அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்றாங்க, அபூதர்ரே, உங்களோட ஜாஹிலியத் இருக்குது, உங்களோட ஜாஹிலிய குணம் இருக்குது, அதனால அவர் இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டாரா? இல்ல. என்ன அர்த்தம்? ஈமான் கொண்ட பிறகும் வார்த்தையில் வாழ்க்கையில் ஜாஹிலியத் வெளிப்படும், அது பண்பாட்டினுடைய கோளாறு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த இடத்துல ஜாஹிலிய காலம் என்று நம்ம என்ன சொல்றோம்? நம்பிக்கை, ஈமான், அல்லாஹ் சொல்றான் என்ன, அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், ஆனால் உலகத்தை பத்தி அறிஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் பத்தி மறுமையை பத்தி அறியவில்லை. அந்த ஒரு ஜாஹிலியத், அறிவு சார்ந்த ஜாஹிலியத். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? பண்பாட்டில் உள்ள ஜாஹிலியத். அப்ப நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே. அப்ப எங்கடத்துல இந்த ரெண்டு ஜாஹிலியத்தையும் இருக்கக்கூடாது, இது ஒரு விஷயம். அப்ப அறிவுலையும் இருக்கக்கூடாது, பண்பாட்டிலையும் ஜாஹிலியத் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஜஹிலை பொறுத்த வரையில மனிதர்கள் நான்கு வகையா இருப்பாங்க. அறியாமையில் மனிதர்கள் நான்கு வகையா இருப்பார்கள். இதுல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோங்கிறத நம்ம யோசிச்சு கொள்ளணும். விளங்குதா? நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோங்கிறத யோசிச்சு கொள்ளணும். அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஜாஹிலியத்தின புரிதல் எடுத்துக்கொண்டீங்க தானே, இப்ப அதோடு அப்படி வாங்க. மனிதர்களை நாலா பிரிக்கலாம். ஒன்று, ரஜுலுன் லா எதிரி வலா எதிரி அன்னஹுலா எதிரி, அதாவது ரஜுலுன் லா எதிரி வலா எதிரி அன்னஹுலா எதிரி பஹு அஹ்மக். அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் அவனுக்கு மார்க்கத்தை பத்தி, பொதுவாக நம்ம மார்க்க கண்ணோட்டத்தில் இதை பார்ப்போம், மார்க்கத்தை பத்தி ஒரு விஷயம் தெரியாது, அது தெரியாது என்பது அவனுக்கு தெரியாது.
சிலவங்களுக்கு எனக்கு தெரியாதுண்டா, தெரியாது என்பது தெரிஞ்சா படிப்பான், எனக்கு தெரியாது என்பதே தெரியாதுண்டா. அவன் மடையன், அவனை நீங்க எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க, அவரோட எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. முடியும் என்றால் அவரை திருத்த முயற்சிங்க. இது ஒரு வகை சார்ந்தவங்க மனிதர்கள் இருப்பாங்க, இது பொதுவாக உள்ளதுதான், அதோட நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, வரஜுன் லா எதிரி வயதிரி அன்னஹு லா எதிரி ஃபஹுவா ஜாஹி. ஒரு மனிதன் அவருக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியும். இது உண்மையில எனக்கு தெரியாது பாய் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா ரைட், இவர் ஜாஹில். அப்ப இவருக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன கற்றுக் கொடுங்க. அப்படி தெரியாம உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது நீங்க, ஆனா இவருக்கு கற்றுக் கொடுக்க போனால் மடையின் ஜாஹிலை கற்றுக் கொடுக்குறாங்க. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது வகை. நான் இது சொல்றதுக்கு அப்படியே பின்னால் வரும்போது நீங்க புரிஞ்சுக்கலீங்க. மூன்றாவது, வரஜுன் எதிரி லா எதிரி அன்னஹு எதிரி. நல்லா தெரியும் அவருக்கு, விஷயம் எல்லாம் தெரியும் தான், ஆனால் அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் உண்டு. நம்ம சொல்லுவோம் தானே, உங்களோட பெருமதி உங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லுவோம் தானே. அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாது அவரோட பெருமதி. அப்ப இந்த மனிதர், இவர் உறக்கத்தில் இருக்கிறார், இவர் உறக்கத்தில் இருக்கிறார், இவரை எழுப்பி விடுங்க. புரியுதா? ஹைர், இப்ப இன்னும் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவர் வந்து பொடுபோக்கான நிலையில் இருக்கிறார், அவரை நல்லுணர்ச்சி ஊட்டுங்கள், அவரை கொஞ்சம் உற்சாகம் ஊட்டுங்க என்று சொல்லுவாங்க. அப்ப எனவே அவர் உறக்கத்தில் இருக்கிறார், ஆனால் அவரை வெளிப்படைய செய்யுங்கள். இது ஒரு மூன்றாவது வகை. வரஜுலுன் எதிரி வஹுவ எதிரி அன்னஹு எதிரி ஃபஹுவா ஆலிமுன் ஃபத்தபியு. ஒருவர் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அவருக்கு தெரியும் நான் இதை அறிந்து வைத்திருக்கிறேன் என்று. அப்ப இவர் தெளிவாக அறிஞ்ச விஷயம், அவர் அறிஞ்சிருக்கிறார், இது எனக்கு தெரியும் என்பது உறுதியாக தெரியும் என்றால் இவர் ஆலிம், இவரிடமிருந்து நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுல என்ன புரிதல்னா, எனக்கு தெரியும் அதனால நான் பெரியால் எந்த அர்த்தத்தில் அல்ல, அப்படி இருந்தா அது இல்முல ஏற்படுற இன்னொரு வகையான ஜஹல் அடுத்தது வரும். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற வாங்க, அப்படி இருந்தால் அப்ப என்ன, எனக்கு தெரியும் உறுதியாக எனக்கு இந்த விஷயம் தெரியும்னா சொல்லுங்க. அப்ப இந்த நாலு வகையில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்ப எனவே இப்ப இந்த ஆலிம் நாயிம் இந்த ரெண்டு பேரும் ஓரளவு பரவாயில்லை, அதே மாதிரி ஜாஹிலும் பரவாயில்லை, ஆனா இந்த அஹ்மக் ஜஹில ரெண்டா பிரிப்பாங்க. அறிவு, அதாவது அறியாமையே ஜஹில் பசீத்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு ஹைதுள்ள ஒரு பெண் தொழணுமா தொழக்கூடாதா? எல்லா டைம்லையும் மாதவிடாய் உள்ள ஒரு பெண் தொழணுமா தொழக்கூடாதா? ஹை, நான் இந்த ஒரு சின்ன கேள்வி கேட்டதால எல்லாம் சொல்லிட்டீங்க. ஹை, இப்ப இது இப்ப ஒரு ஆள் வந்து ஓன்று சொல்லிட்டார் தொழணும் அப்படின்னா, இதுக்கு சொல்ற ஜஹில் முரக்கம். இப்ப ஒரு ஆள் வந்து அது தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, அது ஜஹில் பசீத். உதாரணமாக ஒரு விஷயம் அவருக்கு கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அது இலகுவான ஒரு ஜஹில் தான், லேசான ஜஹில், அதை நீக்கலாம். இன்னும் ஒன்று ஜஹில் முரக்கம், அதாவது நம்ம சொன்னோம் இந்த மடையன் என்று சொல்லி முதலாவது இதுல லிஸ்ட்ல சொன்னோம், அவருக்கு தெரியாது, தெரியாது என்பதும் தெரியாது, அதனாலதான் நம்ம சரியானதுக்கு பிழையா பதில் சொல்லுவோம். நிறைய நம்ம பார்ப்போம், அவருக்கு மார்க்கம் தெரியாது ஆனால் அவருக்கு தெரியாது என்பது தெரியாது, அதனால தெரிஞ்சவர்களுக்கு பெரிய பாதிப்பு. மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் விளங்குதா? மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் ஒரு ஜாஹிலுக்கு பக்கத்துல, அதனாலதான் ஒரு ஜாஹில் அவனுக்கு மிகப்பெரிய எதிரி, அவனுக்கு அவன் தான் மிகப்பெரிய எதிரி. அதனாலதான் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நான் ஆலிம்களோட பேசினால், நான் ஆலிம்களோட நல்ல முறையில மார்க்க ரீதியாக கலந்துரையாடினால், விவாதித்தால் நான் வெற்றி பெறுவேன், ஜாஹிலோட நான் விவாதிச்ச சத்தியமா தோத்துருவேன். ஏண்டா ஆலிம் வந்து ஏதாவது உண்மையை பேசுவான், நானும் பேசும், யார்கிட்ட சத்தியம் இருக்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஜாஹில் வந்து அந்த தலைப்புல எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பேசுவான். அப்ப எப்படி சொல்றது? அவன் சொல்லுவான், அவன் கூட பேசிட்டேன் அந்த ஆசையில போவான், அதனால அவன் நினைச்சுக்குவான் கூடுதலா பேசுறது, அதனால நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லுவாங்க. அப்ப எனவே ஜஹில் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் மிகப்பெரிய எதிரி வந்து அவனுக்கு அவனுடைய ஜஹில் தான், அவன் இனிமை தேட மாட்டான். எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு சொன்னால், அதிகமான மக்கள் இல்ல மாஷால்லா, ஒரு விஷயம் குறித்து நமக்கு தெரிஞ்சிட்டால் அது அவ்வளவுதான் மார்க்கம் நினைச்சிருவோம், இவ்வளவுதான் படிக்கிற விஷயம் நினைச்சிருவோம், அதனாலதான் இதுக்கு மேல என்ன இருக்குது படிக்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினைச்சா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளோட ஷைத்தான் விளையாடுறான், ஷைத்தான் விளையாட ஆரம்பித்து விட்டான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப இந்த நான்கு விதத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான்கு வகையா மனிதர்கள் இருப்பார்கள், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம எப்படியா நிலைக்கு மாறணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஜாஹிலா இருந்தா நான் படிக்கணும், அல்லாஹ் குர்ஆன் சொன்னான் ஃபஸ்அல் வஹல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்க அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் போய் என்ன செய்யுங்க,
கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நமக்கு தெரியாது, அது நானும் அப்படிதான் சொல்லணும், எனக்கு தெரியாதுன்னா நான் அடுத்த படிக்க போவேன், நான் அடுத்த இமாம்கள்ட்ட அறிஞர்கள்ட்ட இமாம்களோட புத்தகங்களை வாசிக்க நம்ம படிக்க போவோம். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட கூடாது என்றால், எனக்கு தெரியும் என்ற நிலை வந்து விட கூடாது. தெரியும் என்ற நிலை என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக் கூடாது. ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த நிலையோடு இப்ப இந்த நான்கு வகையான மனிதர்கள் சொன்னோம். அடுத்ததாக ஒரு மனிதனிடத்துல ஜஹில் வெளிப்படுற மூன்று வடிவங்கள் இருக்கு. கால் அபுதர்தா ரதியல்லாஹன், அபுதர்தா ரதியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்துல ஜஹில் இருந்தால் அந்த ஜஹில் மூன்று விதமாக வெளிப்படும். அவன் வடிவங்கள் மூன்று வடிவங்கள்ல வரும். ஒன்று, ஒரு மனிதன் அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அவன் ஜாஹில் என்றால் அவன்கிட்ட முதலாவது வெளிப்படுறது என்ன தெரியுமா, தற்பெருமை வெளியாகும். அது எப்படி எப்படி எல்லாம் வருங்கிறத பார்ப்போம். அப்ப ஜஹில் என்பது அதனுடைய வடிவங்கள்ல முதலாவது வடிவம் என்ன தெரியுமா, ஒரு மனிதனிடத்துல காணப்படுற தற்பெருமை. இரண்டாவது, தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்திலே அதிகமாக பேசுறது. நிறைய பேரை பார்க்கிறோம், இந்த நோய் நிறைய பேருக்கு இருக்குது, சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க, எந்த தலைப்பை கொடுத்தாலும் சம்மதம் இல்லாம பேசுவாங்க. அப்ப இப்படி ஒரு நிலை அது ஜஹில காட்டும், ஒரு மனிதனிடத்திலே அறியாமே அது காட்டும். மூன்றாவது, ஒரு விஷயத்தை அவர் கூடாது அப்படி இப்படின்னு மக்களுக்கு சொல்லுவாரு, நண்பருக்கு சொல்லுவாரு, எல்லாருக்கும் அவர் உபதேசிப்பாரு. அவரு இடையில மனைவிக்கு சொல்லுவாரு, பிள்ளைகளுக்கு சொல்லுவாரு, நண்பருக்கு சொல்லுவாரு, ஆனால் அதே காரியத்தை அவர் செய்வார். இந்த மூன்றாவது நிலை வந்து விட்டால் இதுவும் ஜஹில்ல மூன்று வடிவங்கள். அப்ப முதலாவது என்ன சொல்லுங்க, தற்பெருமை. அது எப்படி எப்படி வருங்கிறத நான் சொல்றேன். முதல்ல தற்பெருமை உண்டாகிறது, அது சிலவங்கிட்ட அறிவு இருந்தும் வரும் இல்லாமலும் வரும். கூடுதலாக உண்மையான அறிஞர்களிடத்தில் இந்த தற்பெருமை வராது. அப்படி அவருடைய தற்பெருமை வருது என்றால் அவர் ஜாஹில் என்பதை அவர் வெளிக்காட்டுகிறார். இரண்டாவது, சம்பந்தம் இல்லாம தேவையற்ற விஷயங்களை பேசுறது. மூன்றாவது, அவர் ஒன்றை மக்களுக்கு தடை செய்வார், தடை செய்து விட்டு அவரை என்ன செய்வார், அதை திருப்பி செய்ய ஆரம்பித்து விடுவார். அப்ப எனவே இந்த செய்தியை அபுதர்தாரதி சொல்றாங்க, இந்த செய்தியை நம்ம வழங்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாரிக் திமிஷ்கில பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இமாம் இப்னு குதைபா ரஹ்மத்துல்லாஹி உயூனுல் அக்பார் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது ஜாமி பயானில் அயிம்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு தரமான ஒரு செய்தி. அப்ப இந்த மூன்று விஷயங்கள்ல முதலாவது இந்த உஜுப் என்பது எப்படி ஒரு மனிதத்தில் வரும் என்றால், இந்த தற்பெருமை எப்படி வரும் என்று சொன்னால், தன்னை விட அடுத்தவங்களை மட்டம் தட்டி பார்க்கறது. அதே மாதிரி பல இடங்கள்ல பல விதங்கள்ல வெளியாகும், தன்னை விட அடுத்தவங்களை மட்டம் தட்டி பார்க்கறது. அதே மாதிரி தான் தன்னிடத்தில் இருக்கிறத கொண்டு பெருமைப்படுறது, தன்னிடத்தில் இருக்கிறத கொண்டு பெருமைப்படுறது, நான் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பெருமைப்படுறது. அப்ப இந்த நிலை வந்துட்டால் அவர் வந்து ஜஹில போக்க நினைக்க மாட்டார், ஜஹில போக்க நினைக்க மாட்டார். இப்ப உதாரணமாக கணவன் மனைவியை எடுத்துக்கொள்ளுங்க, கணவனை விட மனைவிக்கு மார்க்க அறிவு கூட இருக்கும், ஆனால் இந்த உஜூப் என்ன செய்யும் என்றால் மனைவிட்ட படிக்க விடாது. அவற்றை எப்படி நான் படிக்கிறது, இன்னைக்கு படிச்ச நாளைக்கு ஏதாவது சொல்லும்போது அவர் சொல்லி காட்டுவாத. அதே மாதிரி மகன்கிட்ட படிக்கிறதுக்கு இந்த உஜூப் விடாது. நான் எவ்வளவு படிச்சேன் தெரியுமா, முதல் அந்த கிளாஸுக்கு போய் அந்த அந்த அவர் முதல் போன அந்த ஷேக்கிட்ட போயிருக்கேன், இந்த ஷேக்கிட்ட போய் எனக்கு எவ்வளவு தெரியும், ஆனாவும் எல்லாம் மறந்திக்கும். இல்முங்கிறது ஒவ்வொரு நாளும் படிச்சிருக்கணும். இப்ப நாலு ஹதீஸ் அஞ்சு ஹதீஸ் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாடமாக்கினால் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தா ஞாபகம் இருக்கும், அப்படி எல்லாம் மறந்துடும். நம்ம இல்லாம தாரகுத்து நீமா புகாரி இல்லையே என்ன. அப்ப எனவே என்ன செய்ய முடியாது, தெரியாதது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும். இந்த உஜுப் வந்துட்டா நாங்க வயசை பார்ப்போம், அதே மாதிரி வந்து இந்த தராதரம் பார்ப்போம், நான் எப்படி அவர்கிட்ட போய் படிக்கிறது, நான் எப்படி என் மனைவிட்ட படிக்கிறது, அது மாதிரி நான் எப்படி என் பிள்ளைகிட்ட படிக்கிறது, பிள்ளைகிட்ட இருந்த எய்ம் இருக்கும் ஆனா கேட்க போக மாட்டேன். அப்புறம் இந்த உஜுப் வந்துடக்கூடாது. அதனாலதான் ஒரு மனிதன் இமாம் மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா, ஒரு மனிதன் அவனிடத்துல எய்ம் வர வர அல்லாஹ்வுடைய அச்சம் வரும், எய்ம் வர வர அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். அதே மாதிரி ஒரு மனிதனிடத்துல ஜஹில் கூட கூட அவன் தன்னை பத்தி பெருமையாக நினைக்க ஆரம்பிப்பான், தன்னை பத்தி பெருமையா நினைக்க நினைக்க ஜஹில் கூடிக்கிட்டே போகும். இப்ப நான் யார்ட்டையும் படிக்க மாட்டேன், நான் யார்ட்டையும் போக மாட்டேன் அப்படின்னா என்ன செய்யும், ஜஹில் கூடிக்கிட்டே போகும். இந்த ஜஹில் எப்படி அவன்கிட்ட வெளிப்படும், தன்னை ஒரு மனிதன் பெரிய மாமேதையாக காட்ட ஆரம்பிக்கும். அப்ப தன் மணி ஒரு மனிதன் தன்னைத்தானே பெரியால நினைச்சு கொண்டு அந்த தற்பெருமையில வாழுகின்ற பொழுது அவன் ஜஹிலே தான் இருப்பான். இன்னைக்கு இந்த ஜஹில் பல வடிவங்கள்ல வந்திருக்குது. இந்த தற்பெருமை எப்படி வருதுன்னு சொன்னா, ஒருவர் என்ன செய்வார்னா, இது இஸ்லாத்துக்குள்ளேயே குழுக்களாக பிரிஞ்சு கொள்வாங்க, அந்த குழுவில் ஈக்கக்கூடிய ஒரு அறிஞர் சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க.
ஏன்னா அவங்ககிட்ட போக தேவையில்லையே. அதே நேரம் வழிகட்ட குழுக்களை விடுங்களேன். குர்ஆன் சுன்னா பேசுகின்ற குழுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் எழுத்த போட்டுக்கிட்டு நான் இந்த அமைப்புல இருக்கிற இந்த இமாம் சொன்னா தான் கேட்பேன், அவரை வச்சுதான் பயன் பண்ணுவேன், அவர்கிட்ட தான் மார்க்கம் எடுப்பேன் என்றால் அவருக்கு தெரிஞ்ச மட்டும் தான் அவர் பேசுவாரு. அப்ப அந்த குறிப்பிட்ட அறிவோடு சுருங்கிக் கொள்வார்கள். இதுவும் இன்று மிகப்பெரிய உஜுபாக இருக்கிறது. அதே மாதிரி சில ஊர்களை சார்ந்து எங்கட ஊர்ல நடக்கிறத மட்டும்தான் நாங்க படிப்போம் அப்படி இருந்தாலும் இது வரும். இதுவும் ஒரு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றது போல இந்த இயக்கவாதத்துக்குள்ள இதுவும் வரும். அல்லாஹ் ரசூலை விட்டு போட்டு மனிதர்களுக்கு பின்னால போறது, குறிப்பிட்ட ஒரு மனிதரை வச்சு நாங்க எல்லாம் அவங்கட ஃபேன்ஸ். இந்த சினிமா கலாச்சாரம் இந்த பயான்லயே அப்படி வந்துருச்சு. நாங்க எல்லாம் அவங்களோட விசிறிகள், நாங்க அவங்களோட ஃபேன்ஸ், அவங்க வந்தாதான் நாங்க வருவோம் அல்லது அவங்ககிட்ட தான் படிப்போம் என்று இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு உஜுப், மிகப்பெரிய ஒரு ஜாஹிலியத். சிலர் நேசிப்பாங்க, என்ன காரணம் அவர் பிரபலியமா இருக்கிறார். இது இந்த நட்புல உள்ள மிகப்பெரிய ரியா முகஸ்துதி, மறைமுகமான ஷிர்க். அப்ப எனவே நான் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாவுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும், அல்லாவுக்காக வேண்டி படிக்க வேண்டும். என்னிட மில்லை இல்ம் எங்கிருந்தாலும் அறிஞர்களிடமிருந்து நம்ப தகுந்த குர்ஆன் சுன்னாவுடைய நல்ல அறிஞர்களிடமிருந்து நான் துறந்து பார்ப்பேன், படிப்பேன் என்ற விரிந்த சிந்தனை இருந்த உஜுப் இருக்காது. இன்று சில அறிஞர்களே உஜுபை ஊட்டுகிறார்கள். எப்படி ஊட்டுகிறார்கள்? நாடாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம நம்முடைய அறிவை சுருக்கிக் கொள்வது, அதே மாதிரி குறித்த ஒருவருக்காக நம்முடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிறது, அல்லது ஒருவருடைய பிரபலியத்துக்காக அவரால் ஈர்க்கப்படுவது என்பதெல்லாம் ஜஹில், அறியாமை. இந்த அறியாமை நீக்கப்பட்டாதான் அறிவுட வாசல் துறக்கப்படுமே தவிர குறித்த ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம சுருங்கிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? மாற்று மதத்தவர்களை பார்த்து சொல்லுவோம், பிற மதத்தவர்களை பார்த்து நீங்க உங்களோட மத புத்தகத்தை மட்டும் படிக்காதீங்க, இஸ்லாத்தை படிங்க, குர்ஆனை படிங்க, சுன்னா படிங்கன்னு. ஆனா இவர் அந்த ஜமாத்துல இருக்கிற புத்தகத்தை மட்டும் தான் படிப்பாரு. இது எவ்வளவு பெரிய ஜஹில் முறக்க விளங்குதா? நான் சொன்னேன், தனக்கு தெரியாது என்பது தனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல அவர் சொல்றாரு, ஆனா அதே விஷயத்துல அவர் பிழை விடுறாரு என்பது அவருக்கு தெரியாது. அப்ப நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உஜுப் என்பது ஒரு மனிதனிடத்துல வந்தால் அவன் ஜஹிலே தான் இருப்பான், அது ஒரு வடிவம். அதே மாதிரிதான் ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க உண்மை பேசி வாழ்நாள் முழுக்க நல்லமல் செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் அவன் கை செய்தப்படுவான். வாழ்நாள் முழுக்க உண்மை பேசி வாழ்நாள் முழுக்க நல்லமலே செய்கிறாரு, ஆனா அவர் நஷ்டப்படுவார். எதனால? அப்படி அவர்கிட்ட கேட்கப்பட்டபோது அவர் சொன்னார் என்னண்டா, அப்படி இருந்தாலும் சைத்தான் விட மாட்டான், தற்பெருமையினால் அவர் ஒரு கட்டத்துல கை செய்தப்படுவார். நான் பார்த்தேன், இவ்வளவு அமல் செஞ்சுட்டேன், இவ்வளவு உண்மை பேசிட்டேன், யாரா அவராலும் சொல்லுவாரு மாஷாஅல்லாஹ், அவர் பேசினா உண்மைதான் பேசுவார், அவர் நல்ல அமல் செய்வார், நல்ல ஒரு மனுஷன் அப்பான்னோடனே சைத்தான் அங்கேருந்து பூந்து விளையாடுவான். பாத்தீங்களா, இப்படி அவர் சொல்லிட்டாருன்னோடனே அவருக்கு அப்படியே வந்துடும், விளங்குதா? அப்ப அந்த பாராட்டுக்கள் சில மனிதர்களிடத்துல ஒரு தன்னுடைய ரகசிய நண்பர்கள் அல்லது ரகசியங்களை பாதுகாக்கிற சிநேகபூர்வமாக ஒரு விஷயத்த சொல்றது தப்பு கிடையாது. நமக்கு கிடைச்ச பாராட்டுகள் புகழ்களை அவங்ககிட்ட ஒப்புவிக்கிறது, அவங்ககிட்ட சொல்லி மகிழ்றது என்பது இது தப்பு கிடையாது, தடை கிடையாது. ஆனால் அத ஒரு பெரிய ஒரு எனக்கு மட்டும்தான் இது, நான் தான் இது, நான் பெரிய மலக்கு என்ற லெவலுக்கு வந்துட்டால் அவர் கை செய்தப்படுவார் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதிலிருந்து நம்ம விளக்கத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப எனவே இந்த ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க என்ன அமல் செஞ்சாலும், என்ன இபாதை செஞ்சாலும், என்ன உண்மை பேசினாலும் கடைசியில கை செய்தப்படுகின்ற ஒரு நிலை வந்து இந்த உஜுபினாலே ஏற்படும். அதே மாதிரி தான் முதரிஃப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க என்னென்றால், நான் இரவுல தூங்கி கியாமுலில் தொழையில ஃபஜ்ர் தொழுகிறது பத்தி அது கடமை தானே, இரவையில நான் தொழாம கியாமுலில் தொழாம தூங்கிட்டேன், காலையில எழும்பி கை செய்தப்படுகிறேன், காலையில எழும்பி கை செய்தப்படுகிறேன், இப்படி ஒரு நிலையும் எனக்கு இருக்குது. இன்னொரு நிலை என்னென்றால், இரவு முழுக்க நின்று வணங்கி போட்டு காலையில் எழும்பி பாத்தீங்களா சா, இவங்க எல்லாம் தூங்கி இருக்கும் பொழுது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்னா இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் தூங்குறாங்க, நான் இரவு முழுக்க நின்று வணங்கினேன், இப்படி சந்தோஷப்பட்டு தற்பெருமை கொள்வதை விட நான் தொழாமலே இருந்து விட்டு காலையில் எழும்பி கை செய்தப்படுறது எனக்கு சிறப்புக்கு எதுங்க. முக்கியமான ஒரு தாபியா முத்தரிஃபின் அப்துல்லா. அவர் என்ன சொல்றாரு, இரவு முழுக்க நின்று வணங்கிட்டு பாத்தியா நான் இப்படி செஞ்சிட்டேன்னு கொடர உசத்துறதுக்கு பதிலாக, நான் தொழாம இரவு கேமலை தொழாம காலையில் எழும்பி வருந்தி அப்படியே உள்ளத்தால வருந்தி கேட்கிற அந்த ஒரு நிலை இருந்தா அது சுபஹானல்லாஹ், அது எனக்கு விருப்பத்துக்குரியது என்பதாக சொல்றாங்க. சுபஹானல்லாஹ்,
இந்த செய்தி அல் முஜாலசா வ ஜவாஹிருல் இல்ம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஹசன் பஸ்ரியுடைய அந்த செய்தியை இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான்ல 5 ஜூஸ் 454 பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். யார்? இமாம் ஹசன் பஸ்ரியுடைய செய்தி. அதாவது இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க உண்மை பேசி, சொல்லுங்க, அவனோட வாழ்நாள் முழுக்க அமலும் நல்லமலா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் கை சேதப்படுவான். அப்படி கை சேதப்படுகின்ற நிலை எதனால உருவாகும்? தற்பெருமையினால உருவாகும். யாராவது ரெண்டு பேர், அவர் எதிர்பார்க்க மாட்டார், யாராவது ஒரு ரெண்டு பேர் பாராட்டி விட்டாங்கன்னா போதும், முடிஞ்சு. அப்ப அவர் என்ன செய்வார்? கை செய்தப்படுவார் என்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான்ல பதிவிருக்கிறார்கள். முத்தரிஃப் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை அல் முஜாலசா வ ஜவாஹிருல் இல்ம் என்ற கிரந்தத்தில் நாம் பார்க்க முடியும். ஹைர், இப்ப ஒரு மனிதனிடத்தில் அந்த தற்பெருமை வர வர அவரிடத்துல ரெண்டு வகையான நோயும் வரும். என்ன ரெண்டு வகையான நோய்? என்ன ரெண்டு வகையான நோய்? அதிகமாக கோபப்படுவார், பொறாமப்படுவார். கோபம் வரும், பொறாமை வரும். இந்த ரெண்டுமே ஆபத்தானது, ரெண்டுமே ஆபத்தானது. கோபப்படக்கூடிய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த கோபமும் பொறாமையும் ஒரு மனிதனிடத்தில் அந்த பாத்தில இருந்து வரக்கூடியது. அதாவது உண்மையிலேயே இந்த உஜுப் என்பதனால, தற்பெருமை என்பதனால, நான் மட்டும்தான் பெரிய ஆள் தான் என்ன மதிக்காட்டி கோபம் வரும், அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்தாலும் பொறாமப்படுவார். இந்த ரெண்டும் பாத்தில இருந்து பிறக்கும். இதே கோபம் மூமினுக்கும் வரும், ஆனால் மூமினுடைய கோபத்துக்கு பிறகு மன்னிப்பு இருக்கும். அது ஈமான்ல இருந்து ஹக்கில இருந்து வர்றது. எனக்கு சின்ன கோபம் வந்துருச்சு, அல்லாஹ் கோணி மன்னிச்சுங்க, அப்படி இருந்தா அவரிடத்துல ஈமான் இருக்குது. ஒரு மனிதன் கோபப்பட்டுப்பட்டு இன்னும் பொறாம கூடிக்கிட்டே போகுது என்றால் பாத்தில இருக்கிறார். உஜுப் இன்னும் வேலை செய்து, இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்ப எனவே நாம தெளிவா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் இந்த கலவும் ஹசதும் ஈமானை பாதிக்கும். ஏனென்றால் எந்த இடத்துல இந்த ஈமானும் இல்மும் வருதோ அந்த இடத்துல இருந்தான் இது ரெண்டும் வருது. ஒரு மனிதனிடத்துல ஈமான் அது உள்ளத்துல வாரது. இப்ப ஒரு மனிதனிடத்துல ஹசதும் கோபமும் பொறாமையும் வர வர இந்த ஈமானும் இல்மும் குறைஞ்சுக்கிட்டே போகும், ஜஹில் கூடிக்கிட்டே போகும் என்பதை அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒரு மனிதனிடத்துல கோபம் கூட கூட, அனாவசியமா கோபம் கூட கூட, அந்த மனிதனுடைய உள்ளத்தில இருந்து இல்ம் எடுக்கப்படும், கோபம் நிலை பெறும். அதே மாதிரி ஒரு மனிதனிடத்துல ஹசத் வர வர அந்த இடத்துல இருந்து ஈமான் உயர்த்தப்படும். அப்ப ஈமானும் இல்மும் உயர்த்தப்படும், கலபும் ஹசதும் வரும். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு கோபம் வருது, ஆனால் அந்த கோபத்துல ஏதோ அந்த மனிதன் ஹக்கின் அடிப்படையில கோபப்பட்டால் அடுத்த வார அடுத்த பகுதி என்ன வரும்? மன்னிப்பு வரும். கோபப்பட்டு இன்னும் இன்னும் பொறாம கூடுது, இன்னும் இன்னும் பிரிவினை கூடுது என்றால் அங்க ஹக் இல்ல, ஜஹில் தான் இருக்குது. புரிஞ்சு கொண்டியா? அப்ப இது உஜுப் ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய தாக்கம். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி இந்த தேவையில்லாத விஷயங்களை பேசுறது ரெண்டாவது ஜஹில்ல ரெண்டாவது வடிவம். நிறைய பேர் நம்ம பாக்குறோம் வேண்டா, அவங்க பேசுறது வந்து தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேசுறத பாக்குறோம். இன்றைக்கு அது வந்து அப்படி இந்த உலகம், இன்றைய நடைமுறையில இந்த உலகம் வந்து அப்படி நம்மளை மாத்திருச்சு பாருங்க. இன்னைக்கு உட்கார்ந்து அதை நீங்க பேசாட்டியும் கூட நீங்க உங்களோட நேரத்தை வீணாக்குறது அதை சொல்லும். அப்படின்னா என்ன, அவரை கொஞ்ச நேரம் என்ன செய்வாரு, ஏதாவது ஒண்ணு பாப்பாரு அல்லது ஏதாவது ஒண்ணு கேட்பாரு, அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாரு, வாட்ஸ்அப்புக்கு உட்காருவாரு, நண்பர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பார். 5 மணித்தியாலம் சம்மந்தம் இல்லாம எங்கே ஆரம்பிப்பாரு, இப்படி தைமையாண்டு ஆரம்பிப்பாரு, முடியும் பொழுது கடைசி எங்கேயும் ஒரு செய்தித்தாள முடிப்பாரு. செய்தித்தான் அப்படிதான் ஆரம்பிப்பான். அப்ப நல்ல இல்ம பேசும், அதை பேசுவோம். அதுல 5 பேர் நல்ல இல்ம பத்தி பேசும்போது 6வது ஒருத்தன் வந்து தூக்கி ஏதாவது ஒரு பிக்சரை போடுவான். அப்ப அப்படியே சப்ஜெக்ட் மாறும். வாட்ஸ்அப்ல பாக்குறீங்களா இல்லையா? இன்றைக்கு அது செய்தித்தான் லேசுப்படுத்தி தந்திக்கலாம் நமக்கு. அதே மாதிரி இல்லாம சில இல்முக்காக பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு போன் இருக்குது, நிறைய தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத விஷயங்கள் பேசி 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 எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெளிவான அறிவில்லை, அவருக்கு கிடைக்கிற ஒரு பகுதியை மட்டும் வச்சு அதுதான் முழுமை என்று பேசுகிற ஒரு நிலை வந்திருக்கு. இது மார்க்கத்திலையும் இருக்குது, பொதுவான விஷயத்திலையும் இருக்குது. ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டா உடனே பரப்புறது, இதெல்லாம் அதுதான் தேவையில்லாத விஷயங்கள். அதாவது ஒரு ஒரு மனிதரை பத்தி அவர் அப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரான்னு கேள்வி கோட் பண்ணி கேள்வி எடுக்கிறது. ஏன்னா இவர் எழுதுறதுக்கு நான் எழுத போறேன், அவர் செஞ்சாரா இல்லையாங்க உனக்கு எனதுக்கு, அவர் அல்லாட்ட தௌபா கேட்டா எல்லாம் மன்னிச்சிருவான். நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஒரு நோய், அதை தெரியாம அவங்களுக்கு தூங்க இயலாது. அது மாதிரி இந்த அவங்க என்ன செய்தியை சேகரிக்கிறாங்க பாருங்க, நான் ஒரு போல்டர் வச்சுக்கேன், அவரை பத்தி நல்லா இருக்கு, அவர் மார்க்கம் பேசுறது ஒரு தகுதி இல்லை, என்ன ஒரு போல்டர்ல சேமிச்சு வச்சிருக்கேன், நீ மௌத்தா போய் கூட வழங்க அந்த போல்டரை, இது கேட்ட தவா, இதெல்லாம் பச்சை செய்தான். அப்ப எனவே இது இன்னைக்கு துருவி துருவி ஆராயிறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை செய்தான் எப்படி காட்டுறோம் தெரியுமா? அதாவது எப்பயுமே சைத்தான் வந்து பாவத்தை வந்து பெரிய புதாரமா காட்ட மாட்டான், பாவத்தை அலங்கரிச்சு காட்டுவான்.
அப்ப என்ன இன்னைக்கு அதுல அந்த வலையில விழுந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவங்கவுங்களோட தரத்துக்கு ஏற்ப அவங்கவுங்களோட செயற்பாடுகளுக்கு ஏற்ப இது வித்தியாசப்படும். அப்ப எனவே இது தேவையில்லாத விஷயங்களை பேசுறது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பாக்குறோம் என்னடா எல்லாரும் பேசுறதுக்கு ரெடி, நான் பேச ரெடி, எல்லாரும் பேசுறதுக்கு ரெடி, வீட்டுல அட்வைஸ் பண்ண ரெடி, எல்லாரும் கருத்து சிந்தனை பாருங்க அவங்க மாஷால்லா அவங்க கருத்து சிந்தனைகள் பறக்கும் ஒவ்வொரு நாளும் பல பக்கங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் அந்த இமா இந்த இமா நிறைய விஷயங்கள். ஆனால் இம பத்தி பக்க பக்கமா பேசுவார். ஆனா அவர் ஒரு நாள் குரான் தொடங்க மாட்டார். அதனால உங்களுக்கு அவர் ஒரு நாளைக்கு 10-20 விஷயங்கள் எழுதுவாரு பேசுவாரு. ஆனா அவர்கிட்ட கேட்டால் நேத்து என்ன எழுதுனீங்கன்னு அவருக்கே தெரியாது. சும்மா அது நல்லா இருந்து போட்டேன் அவ்வளவுதான். செய்யணும் செய்யக்கூடாது, இதை எடுத்து நடக்கணும் எடுக்க, இது பிழை விடணும் என்பதெல்லாம் இல்லை. அப்ப எனவே இப்படி ஒரு வடிவம் வந்து விட்டால் இது ஜஹல்ல 3வது வடிவம். அப்ப இந்த 3 வடிவங்களும் ஒரு மனிதத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஜாஹிலாக இருப்பார். இந்த ஒரு ஜாஹிலிடத்துல 6 விடயங்கள், அது என்னங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். 6 விடயங்கள் அடையாளங்கள் தெரியும். 6 அடையாளங்கள் உங்ககிட்ட இருந்தா என்னட்ட இருந்தா நம்ம நினைச்சு கொள்ளணும். இதுக்கு பிறகு இந்த விடயங்களை விட்டுட்டு நான் முதலாவது என்னுடைய ஜஹில நீக்கணும் என்றா குர்ஆன் சுன்னாக்குள்ள வரணும். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை கற்கணும். அந்த ஜஹில நீக்கி என்னுடைய குணம் பண்பாடு சார்ந்த அந்த ஜஹிலை நீக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் தான் அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் ஜாஹில் என்பதற்கு அடிப்படையான சில அடையாளங்கள், அதுல 6 குறிப்பிட்ட அடையாளங்கள் இருக்கிறது. என்னவென்றால் 1, சம்பந்தம் இல்லாம கோபப்படுறது, இது ஜஹல் இருக்குது. ஏன் இந்த கலவுக்கும் ஜஹலுக்கும் என்னன்னா இது பண்பாட்டு ரீதியிலான வீழ்ச்சி, இதுவும் ஒரு வகையான ஜஹல். சம்பந்தம் இல்லாம கோபப்படுறார். 2வது, சம்பந்தம் இல்லாம பேசுறார், எந்த பிரயோசனமும் இல்லை. செலக்ட போய் நீங்க எந்த ஊர்னு சொன்னா அவரு ஊரை சொல்ல மாட்டாரு. அந்த ஊருக்கு பக்கத்துல இந்த ஊருக்கு பக்கத்துல அவரை தெரியுமா இவரை தெரியுமா ஊரங்கன்னு சொல்லுங்க பாண்டா. அந்த அவரை தெரியுமா இவரை தெரியுமா கேட்டு கடைசியில 5 நிமிஷத்துக்கு போற சொல்லுவார், ஊரை சொல்லுவார். இதெல்லாம் தேவையா? அப்ப அவங்கள பத்தி மாட்டிக்கொள்ளாதீங்களா, அவங்கள பத்தி மாட்டீங்கன்னா நீங்க வாரதே கஷ்டம். அப்ப சம்பந்தம் இல்லாம பேசுறது. அதே மாதிரி தான் அவங்க தர்மம் செய்வாங்க, சம்பந்தம் இல்லாத ஆட்களுக்கு கொண்டு தூக்கி கொடுப்பாங்க. தேவையானவங்க இருப்பாங்க, ஆனா பெருமைக்காக மமதைக்காக அவங்களுடைய அவங்களுடைய நன்கொடைகளை கொடுப்பார்கள். அது இல்மு ரீதியாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய காசு பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம். நாங்க யாருக்கு எதை நன்கொடையா கொடுக்கிறோம்ங்கிறத கவனமாயிருங்க. தகுதி இல்லாத இடத்துல நீங்க நன்கொடை கொடுக்கறதும் உங்களுக்கு உங்கள்ட்ட உள்ள ஒரு அறிவீனம், ஜாகிலியத்தை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. 3வது. 4வது, எதிரியோட நட்பா இருப்பார், நண்பனை தூரம் ஆகிட்டே போவார். நிறைய பேர் பாக்குறோம் உண்மையான எதிரி. அதனாலதான் சலபுஸ்தானிகள் சொல்லுவாங்க என்னடா, கடைசி காலத்துல வெளிப்படையில நண்பனாகவும் மறைமுகமா எதிரியாகவும் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாகுவாங்க. வெளிப்படையில பேசும்போது பால் வடிய மாதிரி தேன் வடிய மாதிரி பேசுவாங்க. அங்கிட்டு போனா அவனா அப்படியா அப்படியா, அப்ப இப்படியாக அந்த அதாவது என்னடா பின்னால அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்களை முன்னாடி நம்ம பார்த்து சிரிக்க கூட மாட்டோம், அந்த அளவுக்கு பேசுவாங்க. அப்ப எனவே நமக்கு எதிரி யாருன்னு தெரியாது, நண்பன் யாருன்னு தெரியாத ஒரு நிலை வந்துடும். அப்படி நமக்கு எது நண்பனிட இருந்து எதிரியை பிரித்து அறிய முடியாத ஒரு நிலை இருந்தா அதுவும் ஜெகல் தான். ஏன்னா நீங்க எதிரியை நண்பனை வச்சு கொண்டிருந்தா அவன் நல்லதை சொல்ற மாதிரி உங்களை என்ன செய்வான், வழிகெடுத்துருவான். ஒவ்வொரு அட்வைஸுக்கு பின்னாலே 2 விஷயம் இருக்கும். 1, அக்கறை. 1, பொறாம. ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படி எல்லாம் நைட்ல விழிச்சு படிச்சு நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவனை படுக்க வச்சுட்டு இவரை எழுப்பி படிப்பாரு. ஏன் ஃபெஸ்டா வரதுக்கு இந்த அட்வைஸ் என்னதுக்கு பொறாம? 1வது 2வது வாரம் உங்களுக்கு மத்தியில வர என்ன பொறாம? நீ கே கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, ஏன் கஷ்டப்பட்டு அங்க போறீங்க, இத்தனை இந்த கிளாஸ் எல்லாம் போகணுமான்னு கேட்பாங்க. அப்ப இவன் அடே இவன் நல்லா படிக்கிறவனு இப்படி சொல்றானு எல்லா கிளாஸையும் கட் பண்ணிடுவாரு, இவர் தெரியாம தெரியாம போவார். அப்ப இது என்ன? அதே மாதிரி சிலவங்க உண்மையாகவே உங்களுக்கு உபதேசம் செய்வாங்க அக்கறையில். அப்ப நம்ம அதை தெளிவா புரிஞ்சு சொல்லணும். அதே மாதிரி தான் இரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தா அவங்க இடத்துல ஜகல் இருக்குது. நிறைய பேர் தன் சொந்த பொண்டாட்டிய ரகசியத்தை கூட உள்ளுக்க வைக்க மனசு இல்லை. ஏன்னா அவங்கள அவங்க அவங்க எல்லாத்தையுமே வெளியே குற்ற மனோநிலை. அப்படி இருந்தால் புரிஞ்சு கொள்ளுங்க அவங்க இடத்துல ஜகல் இருக்குது. சொந்த மனைவி ரகசியத்தை வெளியிடுறவன் நாளைக்கு அல்லாஹ் இடத்துல மிக மோசமான நிலையில் எழுப்பாடப்படுவான். மறுமையில் அவன் மிக மோசமான நிலையில் இருப்பான். புகார் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நீ பாருங்க, அதெல்லாம் சர்வசாதாரணம், மனைவி ரகசியம் அது இது. அது அந்த ரகசியங்கள்ல ஒண்ணுதான் மனைவி அந்த வீடியோ எடுக்கிறது, அந்த யூடியூப் சேனல்ல போறது, நான் முன்னாடி பேசினது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி சர்வசாதாரணமா மனைவியோட சேர்ந்து இந்த பாட்டு படிக்கிறது, இந்த நிறைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாம் வந்திருக்கே, அவர் உங்களுக்கு ஹிஜாப போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு சுபஹானல்லாஹ், அது பின்னால இசையுது. அப்ப இதெல்லாம் ஒரு வகையாக தன்னுடைய மனைவி மறைக்கப்பட வேண்டியவள் உலகத்துக்கு காட்டார், அழகு காட்டார் என்றால் இவர் ஒரு ஜாஹில். ஆனா அவர்கிட்ட கேட்டா நான் பெரிய படிச்சார் எனக்கு எல்லாம் தெரியுங்குவாரு, விளைஞ்சா. அப்ப எனவே ரகசியங்கள், மனைவி ரகசியம், குடும்ப ரகசியம், நண்பர்களுக்குள்ள மறைக்கப்பட வேண்டிய ரகசியங்களை வெளிப்படுத்துறதெல்லாம் ஜஹல் தான். அதே மாதிரி தான் 6வது, எல்லாரையும் நம்புறது.
எல்லாரையும் நேசிங்க, ஆனா எல்லாரையும் நம்பாதீங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாரையும் நேசிக்கலாம், ஆனா எல்லாரையும் நம்பிடக்கூடாது. ஏன் காரணம் என்றால், நாம நம்பிக்கோம் என்றா, ஒருவரை நம்பிட்டோம் என்றா, முழுமையா நம்பிட்டோம் என்றா, அவரை ஒவ்வொரு சின்ன செயல்பாடுகளும் நமக்கு கொஞ்சம் முன்னப்பினா பாதிப்பாயிருக்கும். அதனால நம்பிக்கை அளவோடு வச்சுக்கொள்ளணும். பழகுறதாக இருந்தாலும் அளவோடு பழகணும், அது எல்லை கடந்து விடக்கூடாது. எல்லார் மீதும் நீங்க எல்லா விடயங்களையும் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா கை சேதப்படுறது நீங்க தான், நீங்க ஜாகிலாக மாறிடுவீங்க. அவங்க உங்களை ஏமாத்துறதுல சாய் உங்களை எல்லாம் நம்புனதாலதான் இப்படி நடந்தது, விளங்குதா? அதனால ஒரு அறிஞர் சொல்றாருண்டா, யூசுஃபுடைய அந்த பொறுமையும் யூசுஃபுடைய அந்த மன்னிக்கிற தன்மையும் உங்கள்கிட்ட இருந்தால் அவர்கள் உங்களை கிணத்துக்குள்ள தள்ளிக்கிட்டே இருப்பார்கள். யூசுப் மன்னிச்சாரு தானே, எவ்வளவு பெரிய சொந்த அண்ணன் தம்பிமார் கிணறுக்குள்ள கொண்டு போடுறாங்க. அவர் அதுக்கு போறது அவங்க என்னென்னு மூத்தாவனும் நினைச்சவங்களை கூட மன்னிச்சாரா இல்லையா? அந்த மன்னிப்பு உங்களிடம் இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டால் உங்களை கிணத்துக்குள்ள தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே அதனால எல்லாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நம்ப தகுதி யாரும் அல்லாஹு தஆலா. எனவே இந்த ஜஹிலுடைய இந்த அடையாளங்கள் தெரிஞ்சால் நம்ம ஜாகிலாக இருக்கிறோம். எனவே இந்த அடையாளங்களை நம்ம ஒழிக்கணும். அதே நேரம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஜஹிலுடைய வடிவங்களை மாற்றி நாம் ஆலிமாக மாறுவதற்கான முதல் எட்டை எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நீங்கிருச்சு, நான் ஆலிம்னு நினைச்சிட கூடாது. இல்மினுடைய முதல் படி ஒன்று இருக்கிறது, அதுல இருந்து இல்முக்குள்ள போற ஒரு நிலை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இது கூடாது, இது மோசமானது, இது எனக்கு தேவையில்லை என்று ஒரு மனிதர் இருந்தால் அது ஜஹில். அப்ப அந்த ஜஹிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அந்த ஜஹில இருந்து வெளியே வர யோசிக்கணும். அதுதான் இல்முடைய பாதை. அதனால இல்முடைய பாதையில நம்ம முழுமையா போயிட்டோமா இல்லை? இப்ப நம்ம அடியெடுத்து வைக்கிறனால் அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் என்றால் அதுக்கான தேடல்களையும் அதற்கான வழிவகைகளையும் நாங்க உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இங்க நிறைய கிடைக்குது, உங்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எனவே இந்த அறியாமையை நீக்கி அறிவோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.